காதல் மனைவியுடன் நடிகர் கௌதம் கார்த்திக் நடிகை மஞ்சிமா மோகனை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். 2 தினங்களுக்கு முன்பு பழனிக்கு வந்தார் நடிகை சமந்தா. கால் வலியால் அவதிப்பட்ட அவர் நடக்க முடியாமல் அவதிப்பட்டார். கால் நன்றாக ஆகிவிட்டால் பழனிமலைக்கு படிக்கட்டு வழியா நடந்தே வருகிறேன் என்று பிரார்த்தித்தார். தானா காரன் தயாரிப்பாளர் மீது படத்தின் கதாநாயகி புகார். தானா காரன் படத்தில் விக்ரம் பிரபு கதாநாயகி நடித்திருந்தார். அவருக்கு ஜோடியாக அஞ்சலி நாயர் நடித்திருந்தார். அந்த படத்தின் படப்பிடிப்பு இடைவேளையில் படத்தின் இணை தயாரிப்பாளர் ஒருவர் என்னையே சுற்றி வந்து டார்ச்சர் கொடுத்தார். காதலர் தினத்தில் காதல் மனைவியுடன் பழனி முருகனை பிரார்த்தித்த நடிகர் கௌதம் கார்த்திக் நடிகை மஞ்சிமா மோகனை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். காதலர் தினத்தில் அவர் பழனி முருகன் கோவிலுக்கு சென்றார். முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை வழிபட்டார் காதல் மனைவியுடன். பக்தர்கள் உடனே திரண்டு விட்டார்கள். மஞ்சிமா மோகனையும் கௌதம் கார்த்திகையும் பார்த்து உடனே அவரை ஸ்பெஷல் தரிசனத்துக்கு விரைவாக அழைத்து சென்று முருகனை வழிபட வைத்தார்கள். உடனடியாக மலையிலிருந்து ரோப்கார் மூலம் இறங்கி மனைவி மஞ்சிமா மோகனுடன் கௌதம் கார்த்திக் காரில் ஏறி புறப்பட்டார். 2 தினங்களுக்கு முன்பு பழனிக்கு வந்தார் நடிகை சமந்தா. கால் வலியால் அவதிப்பட்ட அவர் நடக்க முடியாமல் அவதிப்பட்டார். அப்போது அவர் பிரார்த்தனை செய்தார் பழனி முருகனுக்கு. கால் நன்றாக ஆகிவிட்டால் பழனி மலைக்கு படிக்கட்டு வழியா நடந்தே வருகிறேன் என்று பிரார்த்தித்தார். அந்த அடிப்படையில் பழனியில் உள்ள 600 படிக்கட்டுகளில் ஒவ்வொரு படிக்கட்டாக கற்பூரம் ஏற்றி வழிபட்டு கொண்டே சமந்தா பழனிமலை உச்சிக்கு போனார். முருகனை தரிசித்தார், திரும்பி வந்தார். பழனியில் சமீபத்தில் கும்பாபிஷேகம் நடந்தது, உங்கள் அனைவருக்கும் தெரியும். கும்பாபிஷேகம் முடிந்த கையோடு பல நடிகர் நடிகைகள் பழனிமலைக்கு சென்று முருகனை தரிசித்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தானா காரன் தயாரிப்பாளர் மீது படத்தின் கதாநாயகி புகார். தானா காரன் படத்தில் விக்ரம் பிரபு கதாநாயகி நடித்திருந்தார். அவருக்கு ஜோடியாக அஞ்சலி நாயர் நடித்திருந்தார். இப்போது அவர் கேரளாவில் உள்ள பத்திரிகையாளர்களை சந்தித்து நான் தமிழில் அறிமுகமான படம் தானா காரன். அந்த படத்தின் படப்பிடிப்பு இடைவேளையில் படத்தின் இணை தயாரிப்பாளர் ஒருவர் என்னையே சுற்றி வந்து டார்ச்சர் கொடுத்தார். அடிக்கடி பல்லை இழுத்து கொண்டே வருவார். நான் போகிற இடம்லாம் என் பின்தொடர்ந்து வருவார். ஒருமுறை என்னுடைய ஹேண்ட்பேக்கை எடுத்து சென்று விட்டார். ஹேண்ட்பேக் திருப்பி தர வேண்டுமென்றால் வீட்டுக்கு வா என்று டார்ச்சர் கொடுத்தார். என்னால் வேறு வழியில்லை, ஏனென்றால் நான் படத்தின் கதாநாயகி. நான் ஏதாவது முரண்டு பிடித்து படப்பிடிப்பு நிறுவனால் தயாரிப்பாளர் பாதிக்கப்படுவார். அது மட்டுமல்ல, விக்ரம் பிரபுவும் என் மீது கோபித்து கொள்வார். இதன் காரணமாக பல்லை கடித்து கொண்டு அந்த இணை தயாரிப்பாளரின் டார்ச்சரை பொறுத்து கொண்டு நடித்தேன். தமிழ் படத்தில் நடிக்கும் பொழுது நான் மலையாள நடிகை என்பதால் இளக்காரமாக நினைத்து விட்டார் போலும் அந்த இணை தயாரிப்பாளர் என்று வருத்தப்பட்டு சொல்லியிருக்கிறார் அஞ்சலி நாயர். ஆனால் அவர் பெயரை எந்த இடத்திலும் குறிப்பிடவில்லை அஞ்சலி நாயர்.